ஸ்ரீபெரும்புதூர் பிள்ளைப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜோதிலிங்கம், வயது 40, கூலி தொழிலாளி. வறுமையில் வாடினாலும் மகள் விஷாலினியை படிக்க வைத்து வந்தார். 6 மாதங்களுக்கு முன் ஜோதிலிங்கத்திற்கு மஞ்சள் காமாலை இருந்தது தெரிந்தது. நோய் முத்தி போனதால் காப்பாற்றுவது கஷ்டம் என டாக்டர்கள் கூறினர். அவர் குடும்பமே ஆடிப்போனது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். மகளை அழைத்து என்னை நினைத்து கவலைப்படக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும், பெரிய ஆளா வரணும் என கைப்பிடித்து கேட்டுக்கொண்டார். இன்று 10 வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது விஷாலினிக்கு அப்பாவின் மரண செய்தி வந்தது. கண்ணீர் கொட்டியது. பாச அப்பாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதா அல்லது அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதா என விஷாலினி யோசித்தார். இரண்டாவது முடிவை தேர்ந்தெடுத்தார். ஸ்ரீபெரும்புதூர் பெண்கள் அரசு பள்ளி தேர்வு மையத்திற்கு சென்றார். கண்ணீரோடு வந்த விஷாலினிக்கு தோழிகளும் ஆசிரியர்களும் ஆறுதல் கூறினர். விஷாலினி தேர்வு எழுதினார். கடும் துயரத்தில் இருந்தாலும் மன உறுதியோடு தேர்வு எழுதிய மாணவியை பலரும் ஊக்குவித்தனர்.